ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூ. ஸோ பிக் பாஸ், பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 24/7 லைவ் ஸ்ட்ரீமிங்கில் சில முக்கியமான டிஸ்கஷன் வந்து போச்சு, அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப், வீடியோ மறக்காமல் ஒரு லைக். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸில் அருணோடைய கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஓவராக எக்ஸ்போஸ் ஆகிட்டுருக்கு. அதாவது முத்துக்குமரனை வந்து மொதல் வாரத்துலேருந்து அப்படியே பின்னாடி வணக்கம் வணக்கம் நீ என்ன சொன்னாலும் கரெக்ட் நண்பா அப்படின்னு பேசிட்டு, இப்போ திடீர்னு முத்துக்குமரன் எதிராக ஸ்டாண்ட். இப்போ தயிர் இஷ்யூவில் ஒரு பாயிண்ட் இருந்துச்சு அருண் பேசுகிறதுக்கு. ஸோ அந்த தயிர் இஷ்யூவில் அவர் பேசின பாயிண்ட் கரெக்ட், நீ தேவையெல்லாம் மூகில் வராதான்னு சொல்லிட்டார். ஆனால் இப்போ என்னென்னா பாய்ஸ் எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்க முடியுது. நேற்று கூட ஷேவ் பண்ண மூஞ்சி அப்படின்ற மாதிரி இன்டெரக்டாக கலாய்ச்சாப்பில், சரி ஓகே அது கூட ஷேவ் பண்ண மூஞ்சி தானே சொல்கிறாரு, அதிலடா தப்பு இருக்குதுன்னு சொல்லி நம்ம சொல்லலாம், அதை விட்டு போயிடலாம். ஆனால் அதில் அதுவே ஒரு கான்ஃபிடண்ட்டாக இருந்துச்சு அருணுக்கு சொல்ல முடியுது. ஓகேங்களா, இன்றைக்கி மஞ்சரியா இல்லை அருண் முத்துக்குமரனா அப்படின்ற மாதிரி ஒரு கேம் போக போகுது அப்படின்ற மாதிரி பாய்ஸ் டிஸ்கஷன் பண்ணுறாங்க. அடம்மா முத்துக்குமரன்லாம் மண்டையிலேயே சோக்கரைச்சாச்சு, அவன்லாம் சும்மா வந்துட்டு உண்டு ஓடிக்கிட்டு காமெடி பண்ணிட்டு திரியிறான், அவன்லாம் சேர்க்காதீங்க அப்படின்றான். டேய் நான் என்ன சொல்கிறேன், முத்துக்குமரன் மொதல் வாரத்துலேருந்து எஃபர்ட் போட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கான், நீ மொதல் வாரத்துலேருந்து மிச்சர் தின்னு வந்து திடீர்னு ஒரு வாரத்தில் வந்து தயிர் விஷயம் பற்றி நல்லா பேசிட்டேன்னா, நேற்று ஒரு பாயிண்ட்ஸ் வந்து இறக்கிட்டேன்னா நீ பெரிய ஆள் கிடையாது. ஸோ அதனால் ஓவர் கான்ஃபிடென்ட் உடம்புக்கு ஆகாது தம்பி. அப்படி ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் முதல் இருந்தே நீ வந்து இருந்திருக்கணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. இப்போ வந்து நான் வந்து பிளிரக்கூடாது அப்படிங்கிறது தான். ஸோ அருண் கூடிய விரைவில் எக்ஸ்போஸ் ஆவது உறுதி அப்படிங்கிறது க்ளீனாக புரிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம ராயன் இருக்கார்ல, கொஞ்சம் ஆக்டிவாக இருக்காப்புல பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. நிறைய விஷயங்கள் வந்து புதுசு புதுசாக சொல்கிறாப்புல, அதுவும் மூஞ்சிக்கு நேராக சொல்லுவது அப்படிங்கிறது நல்லது தான். ஆனால் தீபக் ரொம்ப வந்து இது பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ ஒரு இஃப் யூ வாண்ட் டு பிகேம் எ டைட்டில் வின்னர், நீங்கள் வந்து தீபக்கு அப்படியே வளைஞ்சு கொடுத்து போகிறது இங்கே கேம் கிடையாது. தீபக் அதை ரொம்ப ஸ்மார்ட்டாக பண்ணிட்டார். நீ எதுக்குற இப்போ சொல்கிற, இதை சுற்றி விட்றியா இல்லை உண்மையிலே சொல்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்டார் பார்த்தீங்களா. ஸோ அவருக்கு தெரிஞ்சிருச்சு இவன் கேம் ப்ளே பண்ணுறானா இல்லை உண்மையிலே சொல்கிறானானா. உண்மையில தான் ராயன் சொன்னாப்புல, முக்கியமாக தீபக் மேலே அவருக்கு வந்து ஒரு அதீத ஒரு நம்பிக்கை இருக்குது. தீபக் நல்லா இருக்கார், கரெக்டாக இருக்கார், இங்கே இருக்க மாதிரிலாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் இன்னும் ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேர்ள்ஸ் மேனிபுலேட் பண்ணிடுறாங்க ஈஸியான்னு சொல்லிட்டு விஜய் விஷால் மூஞ்சிக்கு நேராக சொன்னது ரொம்ப அருமையாக இருந்தது. ஏன்னா அப்போ பக்கத்தில் உட்காந்துருந்தார் விஜய் விஷால் வந்து கேர்ள்ஸ் பேசுகிறத கேட்டு கொஞ்சம் மேனிபுலேட் ஆகிறார். அதாவது வேற ஒன்றும் கிடையாதுங்க, ஆர்ஜி ஆனந்தி தான் வந்து குழப்பிட்டு இருக்குல்ல, அதெல்லாம் கேட்காம நம்ம ஒரு இண்டிவிஜுவலாக டிசிஷன் எடுத்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் மட்டும்தான் ஓரளவுக்கு பாய்ஸ் டீமில் நீங்களும் முத்துவ மட்டும்தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டீங்க, மற்றபடி எல்லாருமே கொஞ்சம் உள்ளே போகிறாங்க மேனிபுலேட் ஆகிறாங்க அப்படின்றத ஓங்கி உண்மையை உடைத்ததுக்கு ராயனுக்கு ஒரு வாழ்த்துக்கள். ஏன்னா அதுதான் இந்த கேமோட டைமென்ஷனே வந்து பார்த்திங்கன்னா மாற்றும். ஸோ அருமையாக வந்து அதை கணிக்கிறாரு. ஸோ ராயன் நிஜமாகவே அந்த பேசுகிறதுல கொஞ்சம் ஒரு மெச்சூரிட்டி வந்து கொஞ்சம் பார்க்கணும். நேற்று கொஞ்சம் டம்மியாக தான் இருந்தாப்புல, இன்றைக்கி கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கு, வாட்ச் பண்ணியிருக்காரு நினைக்கிறேன் எபிசோட்ஸ் எல்லாருமே. ஸோ அவருடைய ப்ளே எப்படி இருக்குன்னு பார்க்குறது நானும் ஆசையாக இருக்கேன். அடுத்து மஞ்சரி சும்மா கிடையாது, சும்மா வேற லெவலில் சேஃப் கேம் நீங்கள் விளாட்றீங்கன்னு சொல்லி மூஞ்சி நேராக சொன்னது அற்புதமாக இருந்துச்சு. ஆனால் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் பற்றி அவங்களுடைய கருத்து அப்படிங்கிறது தவறாக இருந்தது. ஏன்னா வீக் பிளேயர் ஒரு ஒருத்தனையும் வந்து காப்பாற்றணும், நீங்கள் வந்து ஸ்ட்ராங் பிளேயரை வந்து வெளியேற்றணுன்னே, அதாவது ஸ்ட்ராங் பிளேயராக இருக்கக்கூடியவங்களை வந்து நம்ம அதை பற்றி கவலை இல்லாமல் நம்ம கொடுக்கலாம் மக்களுக்குன்னொன்னே. அப்போ தான் ஜாக்லின் சொல்கிறாங்க, இங்கே நீங்கள் ஸ்ட்ராங் பிளேயர் வீக் பிளேயர்னால் இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாதுங்க, நாங்கள் ஒரு குத்துமதிவாக போகிறோம். இப்போ இந்த வாரத்துக்கு நான் நல்லா விளாண்டுருக்கேன் அப்படின்னா எனக்கு கான்ஃபிடென்ட் தான், நான் வாங்க மாட்டேன். யாருக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்குது ஆனால் வெளியே மக்கள்கிட்ட வந்து நம்ம கவலையே படக்கூடாது. ஓகேங்களா, ரொம்ப கான்ஃபிடென்ட் தான் வாங்க மாட்டேன், பட் எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது ஆனால் மக்களுக்கு வந்து அது ரீச் ஆகலை தெரியல அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் நான் வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்குவேன். ஈவன் தான் ஐ எம் ஸ்ட்ராங் பிளேயர் நான் வாங்குவேன். வீக் பிளேயருக்கு மட்டும் தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போகக்கூடாது போகணும் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது, சொல்கிறது புரியுதுல. வீக் பிளேயருக்கு நாமினேஷன் கிடையாது, ஸ்ட்ராங் பிளேயர் கூட தேவைப்படும். பிகாஸ் ஸ்ட்ராங் பிளேயர் ஆல்சோ வெளியே போயிடுவாங்க மக்களால். தர்ஷாவில் நாங்கள் அப்படி தான் நினச்சோம், எல்லா இடத்துலையும் கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தா, பட் அவ்வளோ வெளியே தூக்கிட்டாங்க. ஸோ அதனால் நான் வந்து அதில் நம்பிக்கையே பட வைக்கலை. எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கும்போது நான் வேணாம்னு சொல்லியிருக்கேன், தவிர எனக்கு வந்து வேணும் அப்படின்ற அந்த பாயிண்ட் வந்து வைக்கிறாங்க. அது மஞ்சரிக்கு கொஞ்சம் புரியல, ஆக்சுவலாக அவங்க அந்த பாயிண்ட் எடுத்துக்க முடியல. நான் உள்ளே விளாட்றதுனால நமக்கு தெரியுது, அஸ் ரிவ்யூராக ஆடியன்ஸுக்கும் தெரியும் பார்க்குறப்ப, பட் அவங்களுக்கு வந்து எதை நம்பிக்கையில் பார்த்தாங்கன்னு தெரியல, அது புரியல. ஆனால் சேஃப் கேம் பற்றி பேசுனாங்க முத்துக்குமரன், சொல்கிறான் தயிர் இஷ்யூ நடந்துச்சு, அருண் கூட எப்படி சண்டை போட்டேன் பார்த்தியான்றான், ஜாக்லினும் அதே மாதிரி சொல்கிறாங்க தயிர் இஷ்யூ தெரியுமா, எவ்வளோ தூரம் நாங்கள் வந்து பிரேக் பண்ணிகிட்ருக்கோம் தெரியுமா எல்லாத்தையுமே, நீங்கள் எப்படி சொல்கிறீங்க சண்டே இல்லை இல்லை ஒரு மாதிரி எங்களுக்கு எதுக்கு அனுப்பியிருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே, இல்லைம்மா எல்லாருமே பிக் பாஸ் டாஸ்க்கை தவிர சேஃப் கேம் தான் விளாட்றீங்கிறத பட்டு அப்படியே சொல்லிட்டாங்க. அதாவது பட்டு இல்லை பொட்டுன்னு போட்டு உடச்சிட்டாங்க. இனிமேலும் இவங்க தெரியாமல் நடித்தாங்கன்னா இன்னும் சேஃப்டி மாறுறது கண்ணி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மஞ்சரி சொன்ன பாயிண்ட்ஸில் ஒன்று கரெக்டு ஒன்று தப்பு அப்படின்ற மாதிரி தோணுது. உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்.